हेलो, என்ன? ஆமாப்பா, சொல்லு. என்னது, சார் நாங்கள் ஹாஸ்பிட்டல் பேசுகிறோம். உங்கள் ஒய்ஃபு கேட்கல? சார் ஒய்ஃப் சார் என்னது, லைஃபா? அதான் போயிடுச்சேப்பா. சார் உங்கள் ஒய்ஃபு என்னது, ஒய்ஃபா? எப்பா, எனக்கு கொஞ்சம் காது கேட்காது, கொஞ்சம் சத்தமாக சொல்லுப்பா. சார் உங்கள் ஒய்ஃபுக்கு ஆ தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல் வாங்க. ஹாஸ்பிட்டலுக்கா? இப்போ வரேன்ப்பா. Who's the dog voice? Hello, who is this? Yeah, buddy, tell me. இப்போ தான் ஒய்ஃபுக்கு வலி வருதா? ஐயோ, நான் நேற்றே டெலிவரி ஆகிருக்கும்னு நினச்சா நீ என்ன ரொம்ப லேட்டாக சொல்கிற? ஃபுட்காரனே உடனே டெலிவரி பண்ணுக்கிறான். நான் நேற்று அட்மிட் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் டெலிவரி ஆகாமல் இப்போ தான் சொல்கிறீங்க? சரி சரி இரு, இப்போ தான் பப்ஜியில் ஒரு ஜிப் ஏற்றிருக்கேன், ஏற்றுன்னு உடனே வந்துடும். வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, எவனையும் காணும், கால் பண்ணி அர்ஜென்ட் அர்ஜென்ட்டுன்றானுங்க. வந்தால் ஒருத்தனை நம்மளை கண்டுக்க மாட்டானுங்க. அழகாக வீட்டில் பப்ஜியாச்சும் விளையாண்டு இருந்துக்கலாம். சரி ஓகே, நம்ம பசங்களை கூப்பிடும். ஆ அச்சா, என்ன ஸ்குவாட் போட்டியா? சரி சரி வா, போகலாம். ஆ வரலாம், இல்லை வா வா வா. ம், மாறு, லெஃப்டில் ஒருத்தன் வரான் பாரு. அவனை பிடி, அவனை பிடி, அவன் போடு 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 போடு. ஆ அவன் தான் அவன் போடு, அவன் தான் அவன் தான். சூப்பர் சூப்பர். ஆ லெஃப்ட் லெஃப்ட், அவன் அப்படியே வா தம்பி. யோ பெருசு, கிட்ட வந்து பயமுத்தாது அப்படி இல்லையா? தம்பி நீ சேர் கொடுத்தா உட்காந்துப்பேன். ஏன், என்னாச்சு உனக்கு? முடியலப்பா. முடியலன்னா அங்கே பெட் இருக்கு, போய் அங்கே போய் பத்துக்கு போ. டிஸ்டர்ப் பண்ணாதானே ஒரு பெருசு சொல்லு. சாவுக்கு நீ காரணமாயிடாத. யோ, நான் சாவுக்குலாம் பேசுனுங்கிற, செத்துக்கித்து தொலைஞ்சு என் மேலே கேஸை போட்டுறாது. வா உட்காரு, பார்த்து வா. முடியாத காலத்தில் ஆளெல்லாம் கூப்பிட்டு வர்றது இல்லையா? வா உட்காரு. ஆ ரொம்ப நன்றி தம்பி. ஆ நல்லா இருக்கு. யப்பா. அப்புறம் தம்பி, இந்த கம்பவுண்டர் பையில் எங்கேயாவது பார்த்தியா? அவனை தான் நானும் தேடினுக்கிறேன். வந்ததுலேருந்து கால் பண்ணி உசுரை வாங்கினானுங்க, வா வான்னு. வந்து பார்த்தா எவனுமே காணும். சரி பார்ப்போம். இல்லை பெருசு, போகிற போக பார்த்தா இன்றைக்கே உன் சோழி முஞ்சிடும் போல் இருக்குது. பரவாயில்லையா, போகும்போது பேரனையோ பேத்தியோ பார்த்து தான் சாவ போகிற. தம்பி தம்பி வாயில் அடி தம்பி, என் பொண்ணு டெலிவரிக்கு வரல தம்பி, என் பொண்டாட்டி டெலிவரிக்கு வந்துருக்கேன். இல்லையா சொல்கிற, பொண்டாட்டியா? ம், பல்லே ஆலியா நீ? கொரோனாலையும் வேலையே இல்லாமல் வேலை பார்த்துருக்க பத்தியா? சரி விடு, அஞ்சாவது குழந்தையா ஆறாவது குழந்தையா? தம்பி நீ வேற என் உயிரை வாங்காத தம்பி. நானும் ஏறாத கோயில் இல்லை, பார்க்காத சாமி இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை தம்பி. கடவுளாக பார்த்து முதல் குழந்தை கொடுத்துருக்கான். ஏன் சொல்கிற, முதல் குழந்தையா? ஆ தம்பி. ஏன் இவ்வளோ லேட்டாக கல்யாணம் பண்ணியிருக்கிற நீ? தம்பி 19 கிட்ஸ் தம்பி. 90s கிட்டா? 90s கிட்டுன்ற, கல்யாணம் ஆகிட்டு குழந்தைன்ற, என்ன சொல்கிற? தம்பி 40 வயசில் கல்யாணம் ஆகிறது உனக்கு லேட்டாக இருக்கா? யோ, 90s கிட்டு 40 வயசில் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறியா நீ? ஆச்சரியமாக இருக்கு. ஐயோ ஐயோ, இரா இரா, என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி சொல்லணுயா. வா ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாங்க. வா தம்பி தம்பி, செல்ஃபிலாம் எடுக்கிறதுல தம்பி, ஃப்ளாஷ் போட்டு கண் வலி வரும் தம்பி. பெருசே சாஞ்சு சாஞ்சு உட்காருங்க. ஆ அப்படியே உட்கார. ஆமாம் தம்பி, உங்கள் அக்காவும் டெலிவரிக்கு வந்திருக்கியா? அக்கா டெலிவரி ஆயோ, என் ஒய்ஃபுக்கு டெலிவரி வந்திருக்கேன். என்னது ஒய்ஃபா? தம்பி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா தம்பி? இந்த மாதிரி 90s கிட்டுன்னு நினச்சியா? பிகே கிட்டியா? ஆமாம் தம்பி, இந்த வேலை வெட்டிக்கலாம் நீ போறியா? யோ பெருசே, இந்த மாதிரி கொரோனாவில் வேலை பார்த்தவன் நினச்சியா? கொரோனாவுக்கு முன்னாடியே வேலை பார்த்தவன் நான். தம்பி நான் இங்கே இருக்க தம்பி. அது ஒன்றும் இல்லை பெருசே, நடுவில் ஒரு மாஸ் டைலாக் வந்துச்சா, அப்படியே ஆடியன்ஸை பார்த்தேன். இது என்னோட செகண்ட் டெலிவரியா? அப்படியா தம்பி? நூறு வாட்டி அப்படி கூப்பிட்ட வாயிலாம் வச்சு கையில அங்கடையில போட்டுருவேன்.
கோமதி ஹஸ்பண்ட் யாருப்பா? முத்துப்பாண்டி 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 யாருப்பா? இங்க பெருச என்ன போய் சார் பெருச என்னதான் கூப்பிடுறாங்க நினைக்கிறேன். என்னன்னு போய் கேளு போ. சரிப்பா பொறுமையா பார்த்து போ, பொறுமையா இருந்துரு. அடே போ அப்படி போ அப்படி போ. சொல்லுங்கப்பா. பெரியவரே உங்க பையன் எங்க? உங்க பையன் வரலையா? நான் தாப்பா கோமதி புருஷன். என்ன தாத்தா சொல்றீங்க? சரி இந்த ஃபார்ம்ல ஒரு சைன் போடணும், ஒரு சைன் மட்டும் போடுங்க. தாத்தா என் கையில இல்ல, இந்த ஃபார்ம்ல போடு. இந்த கைய இந்த கையே இந்த ஆட்டம் ஆடுது, நீ என்ன ஆட்டம் ஆடி இருக்க பாரு. பார்த்து பார்த்து போருங்க, ரொம்ப குத்தாத. சரி இந்த ஓரமா போய் உட்காரு, அடுத்தது கூப்பிடுவாங்க அப்போ வா. சரியா காதெல்லாம் கேட்கல. சரி பார்த்து உட்காரு. ஆடி மாதம் முடிஞ்சாலும் முடிஞ்சது, ஒரே டெலிவரி கேஸாக வந்துருப்பா. அடுத்த பேஷண்ட் யார்? திவ்யா. திவ்யா வீட்டுக்காரன் கார்த்தியா? கார்த்தி கார்த்தியா இருப்பா இங்க? கார்த்தி சீக்கிரம் வாப்பா. கார்த்தி தம்பி தம்பி ஹாஸ்பிட்டலில் இது மாதிரிலாம் விளையாடக்கூடாது. அப்பா எங்க? என்ன தம்பி பாப்பாவை பார்க்கணும், ரொம்ப சீக்கிரமாக வந்துருக்க போல இருக்கு. நானே இங்கே அப்பா தான், என் குழந்தைய பார்க்க தான் வந்திருக்கேன். அடக்கடவுளே, ஒரு பக்கம் தாத்தா வேண்டிய காலத்தில் வந்து பிள்ளைய பார்க்குறான், இங்கே என்னென்னா மீசம் முளைக்காத நேரத்தில் ஒருத்தன் பிள்ளைய பார்க்குறான். காலம் எப்படியோ போயிட்டுருக்கு. சரி இந்த டிக்டாக் ப்ராப்ளம் திவ்யா கார்த்திக் நீங்கள் தானே? அது எப்போ சேர்ந்தீங்க சொல்லவே இல்லை. அது வேற டிவி, நம்மலாம் வேற மாதிரி. சரி கார்த்தின்னு பேர் வச்சுட்டு இருக்க, உஷாராயிரு. யாராவது தூங்கினு போயிட போகிறாங்க. நம்ம அக்கா வேற சுற்றின்னு இருக்காங்க பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு. சரி இந்தா ஒரு கையெழுத்து போடணும், கையெழுத்து போட்டு கிளம்பு. நான் தட்டலாம் தம்பிக்கு எல்லாத்துலேயும் வேகம் தான் போல இருக்கு. தம்பி இந்த வேகம் எங்கேயோ போக போகுது, சீக்கிரம் போ.